எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொட்டீன், என்னோடய ரொட்டீன் ஒர்க் விலாக் வந்து பார்க்க போகிறோம். காலையில் 4:30க்கெலாம் எழுந்துட்டேங்க. கடுத்தறைக்கு போய் பால் கறந்துட்டு நைட்டு விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேங்க. முதலெல்லாம் சாப்பாடு வடித்து தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ டைம் இருக்கிறதுனால குக்கரில் வைக்கிறேன். ஆனால் வடித்து செய்யணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீக்கிரமே வடித்து செய்ய வந்து அந்த ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளானில் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காளான் பண்ணி இருக்குது. அதனால் நமக்கு வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் அடிக்கடி இந்த சிப்பி காளான் வந்து நாங்கள் செய்வோம். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து இதை அடிக்கடி வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுட்டு இப்போ ரசத்துக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு கொத்தமல்லி, மிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. காலையிலேயே அடுப்பு வேலை எல்லாமே முடித்து வச்சுருவேங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால கட்டுத்துறையில் ஏதோ ஒரு வேலை இருக்கும், ஆடு மாடு வேலைகள் இருக்கும், அப்புறம் வேறு வேலைகள் எல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால காலையிலேயே லஞ்சுக்கும் சேர்த்து நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருவோம். மத்தியானம் சாப்பாடு மட்டும் அப்போதைக்கு வைப்போம். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வச்சு நான் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ஃபுல் டே வந்து அடுப்புக்குள்ளே இருந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம தோட்டம் இல்லை, நமக்கு வந்து வேலைகள் இல்லை அப்படின்னா நம்ம செய்யலாங்க. ஆனால் வந்து நம்ம தோட்டத்துக்கு ஏதோ ஒரு ஆடு மாடு வேலை ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் காலையில் குட்டி ஸ்கூலுக்கு அவங்களுக்கு லஞ்சுக்கு செய்யும்போதே எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சு வச்சுருவேங்க. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் வந்து வெண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அது கூட காரத்துக்கு தக்கன வரமிளகாய் போட்டு அதை வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குதுங்க. இது குழம்புக்கு வந்து வதக்கி விட்டுருக்கேன். இப்போ வந்து 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த சிப்பிகாளான் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட பண்ண முடியாத அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணும் ஒரு டெம்ப்டிங் இருந்துச்சு அப்படின்னா இதை செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே வந்து நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்குங்க. சிப்பிகாளான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தி வந்து வேக விடணும். அது வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கிட்டீங்க அப்படின்னாக்குள்ளும் அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சிப்பி காளான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளியும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். பட்டை கூட போட்டு வதக்கிட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்புங்க இது கூட போட்டு வதக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து இது இருக்குங்க. அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச தேங்காய் நீங்கள் வந்து திருவி கூட போட்டுக்கலாம். ஒரு முடி தேங்காய் போட்டு நல்லா வந்து வதக்குறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூளுங்க. இது வந்து கொத்தமல்லி, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்ச கொத்தமல்லி தூள். இது வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கொத்தமல்லி தூளும் கூடவே கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளும் போட்டிங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து வந்துடுங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கூட வர மிளகாய் தூளும் நீங்கள் ஆட் பண்ணி இதை நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து அரைக்கிறதுக்கு இஞ்சி இல்லைங்க. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேக்கெட்டில் இருக்கிறதா எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் அரைச்சி வச்சுக்குவேன். பட் ஆனால் இஞ்சி இல்லை, வாங்கிட்டு வர டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா நினச்ச உடனே நம்ம எல்லா பொருளும் வாங்க முடியாதுங்க. அதுக்குன்னு தனியாக போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வந்து கடை பக்கத்தில் இருக்கிற டவுனில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த செகண்ட் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து செய்ய முடியும். பட் ஆனால் கிராமங்களில் வந்து இது ஒன்று வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். பட் ஆனால் கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு சொர்க்கமான வாழ்க்கைன்னே நான் சொல்லுவேங்க. இப்போது அடுத்து வர்ற வளகாப்பு வீடியோவில் என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் ஃபேஸ் காட்டாமல் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். அது இல்லாமல் என்னை பற்றி இது வரைக்கும் நான் வீடியோவில் எதுவுமே சொன்னதில்லை. அதனால் நான் வந்து வளகாப்பு வீடியோவில் என்னை பற்றியும் இந்த சேனலை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேங்க. இப்போது வடசட்டியில்
அந்த அரைச்சி வச்ச ரசப்பொடியை எண்ணெயில் தாளித்து ரசத்தை தாளித்து விட்டாச்சுங்க. உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரசத்தை வந்து தாளிச்சிடலாம். ரசம் வந்து கொதிக்க விடவே கூடாதுங்க, நல்லா நுறக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கலாம் அப்படின்னு அது ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ரசத்துடைய டேஸ்ட்டும் மனமும் மாறிடுங்க. இப்போது அரிசியை வந்து நான் வந்து கரண்ட் அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். கரண்ட் அடுப்பில் வச்சு விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து அலான் குழம்புக்கு அந்த பேஸ்ட் வந்து அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு இருந்தேங்க. ரசம் தாளிக்கும் போதே பாலும் பக்கத்துலேயே வந்து காய்ச்சி வச்சுட்டேன். நான் எப்போவுமே காலையில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா காஃபி குடிச்சிட்டு நம்ம அவசர அவசரமாக குடிச்சிட்டு பண்ணுறது எனக்கு பிடிக்காத ஒன்று. அதனால் மேக்ஸிமம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நான் வந்து காஃபி போட்டு குடிப்பேங்க. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். காளான் குழம்ப எண்ணெய் சோம்பு பட்டை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது கருவேப்பில்லு, அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாக போடும்போது வெடிக்கும், கொஞ்சம் சூதானமாக பார்த்து போட்டுக்கோ. சில சமயம் வந்து எண்ணெயில் போட்டணும் டப்புன்னு விழுந்து வெடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இது அப்படி போட்டால் வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக இப்படி போடுறேங்க. கவனமாக போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட போட்டு நல்லா வந்து பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இந்த சிப்பி காளானை போட்டு வதக்குறோங்க. சிப்பி காளான் நல்லா வந்து கழுவிக்குங்க, ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு அதில் இருக்கிற தண்ணி விட்டு வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வந்து நம்ம வேக வைக்கலாம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வதங்கி நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த டைமில் தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்ச சாந்தை வந்து ஊற்றணும். நீங்கள் எடுத்துன்னே ஊற்றிட்டீங்க அப்படின்னா சலசலன்னு போயிடுங்க. அதனால் தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் இப்போது அரைச்சி வச்ச அந்த மிளகை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து வேக வைக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேக வச்சா மட்டும்தான் அந்த நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் இருக்கும். அந்த ஒன்றே ஒன்றை தவிர மற்றபடி இது ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இது வந்து குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குங்க. இப்போது மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம். இப்போது இது வெந்துட்டுருக்கிற டைமில் நான் வந்து கவுண்டர் டாப்பு இதெல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணுறக்காக எடுத்துகிட்ருக்கேன். அப்போ பாத்திரம்லாம் வந்து சிங்கில் எடுத்து போட்டுட்டு கையோட கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நம்ம கை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே எனக்கு வந்து அதுதாங்க பழக்கம். நான் கவுண்டர் டாப் கஜ கஜன்னு இருந்தாவே வந்து எனக்கு எந்த வேலையும் ஓடாத மாதிரியே இருக்கும். இப்போது பாத்திரம் கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே எடுத்து கமுத்திட்டு குழம்பு ரெடியாகிறக்குள்ள கமுத்திட்டேன். இனி பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி வந்து நான் வந்து குழம்பை வந்து இறக்கி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் அடுப்பு எல்லாமே அடுப்பெல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். கவுண்டர் டாப் சிங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.